हाई फ्रेंड्स वेलकम टू दक्षिण्स किचन इनकी नम्बर आटकाल सूप एप्ली पाकल इत सूप वो मलकाल सापड़े रोमे नल्मी काल मुड़ी सुतमी वांगिको सी इंडल मुड़ वो तीच तरवा उपड़ी कमी वांगिकल इतना मूणु वाटी मंज तूल से ना कल ना इनके अंजु कल नालु कल कूड़ू नहीं अल्व सूप वेकल इको अंर लिटर अल्प ना ते से ना कुछ तनिया वेपे उन्ना और लिटर तर सेको इला काले सेतुकल நீங்க 1 லிட்டர் தண்ணி சேக்கும் போது நான் சொன்ன பொடிகள் எல்லாத்துலயுமே வந்து பாதி அளவு எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த கால் வந்து நம்மளுடைய மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கறேன் மிளகு காரம் தான் ಜಾஸ்தியா இருக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்ஸில ஒரு சுத்து விட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்தமாதிரி மிக்ஸில ஒரு சுத்து விட்டோ இல்ல அம்மியில தட்டிட்டோ நீங்க எடுத்துக்கலாம் ஒரு தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா மிக்ஸில ஒரு சுத்து விட்டு சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இந்த மாதிரி கொரகொரன்னு பொடிச்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்தீங்கனா சூப் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இல சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு 10ல இருந்து 15 புதினா இல அத வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு 6-7 பூண்டு பல்லை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்க்கணும் இந்த மாதிரி பூண்டும் சேர்க்கணும் அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இதை விட கம்மியா வேணும்னா நீங்க கமி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்கறதா இருந்தா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூளுக்கு பதிலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சோம்பு வேண்டான்னு நினைச்சீங்கனா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிரலாம் அப்பவும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் பத்தலனா நீங்க சூப் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ இத நல்லா கலந்துட்டு இந்த குக்கரை மூடி வெச்சு நல்ல லோ ஃப்ளேம்ல 1 மணி நேரம் வேக வைக்கணும் அப்பதான் இந்த கால் நல்லா வெந்து அதோட சாறலாம் இந்த சூப்ல இறங்கும் நீங்க நைட்டே இந்த மாதிரி வேக வச்சிட்டு காலையில வந்து இத ஓபன் பண்ணி சூடு பண்ணிட்டு சாப்பிட்டீங்கனா இன்னுமே நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்ல லோ ஃப்ளேம்ல வெச்சு தான் வேக வைக்கணும் அப்படி இல்லனா இதுல இருக்க சூப் எல்லாமே விசில் வரும்போது வெளியில வந்துரும் இப்ப பாத்தீங்கனா நல்ல 1 மணி நேரம் வெந்ததுக்கு அப்புறம் நல்ல விசில் அடங்கனதும் நான் இத ஓபன் பண்றேன் இந்த கால் எல்லாமே நல்ல வெந்திருக்கு நம்மளுடைய ஆட்டுக்கால் சூப் இப்போ ரெடி ஆயிருச்சு இந்த சூப் வந்து இட்லி கூடவும் சாப்பிடலாம் சும்மாவும் குடிக்கலாம் நல்லா இருக்கும் நீங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா ரெசிபிஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும் தேங்க் யூ